மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் கோடை மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை நடவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அதன்படி இந்த ஆண்டும் சுமார் 50,000 ஏக்கரில் கோடை நடவாக நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நெற்கதிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நேரத்தில் கடந்த 2 நாட்களாக சூறை காற்றுடன் பெய்த கோடை மழையின் விளைவாக செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட விண்ணக்குடி, குறவடி, நாட்டாப்பட்டி, சொக்கதேவன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 50 நெல் மூட்டைகள் வரும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஏக்கர் ஒன்றுக்கு 10 மூட்டைகள் கூட அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று அப்பகுதி விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுக அரசு உடனடியாக வேளாண்மை துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை நேரில் அனுப்பி கள ஆய்வு செய்து சேதமடைந்த நெல்மணிகளுக்கு உரிய முழு நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.